ஹாய், பிள்ளையோட பேர் என்ன? ரன்விகா. சரி, பிள்ளையோட பர்த்டேன்னு சொல்லி பிள்ளைக்காக கிஃப்ட் வந்திருக்கு. சரியா, பிள்ளைக்கு எத்தனாவது பர்த்டே இந்த மாதம்? 9வது பர்த்டே. சரி, இந்த 9வது பர்த்டே யார் பிள்ளைக்காக கிஃப்ட் அனுப்புவாங்க? வேறு யார் அனுப்புவாங்க? ஓகே, வேறு? ஓகே, ஓகே, வேறு யாரெல்லாம் பிள்ளைக்கு அனுப்புவாங்க? சரி, இங்கேருந்து யாராவது அனுப்பியிருந்தால் யாராக இருக்கும்? அம்மா. அம்மாவோட பேர் நந்தினி. சரி, ஓகே. பையன், நீங்கள் கணக்கு பேர் என்ன பேர் சொல்லியிருக்கீங்க தானே? இல்லை, யார் பிள்ளைக்கு வேறு யாராவது அனுப்பியிருந்தா ஸ்பெஷலாக அனுப்பியிருப்பாங்க? சொன்ன பேருக்குலேருந்து அனுப்பியிருந்தா யாராக இருக்கும்? எதனால் அவங்களா இருக்கும்? ஒரு முறையும் அனுப்புவதா இல்லையா? ஒரு வேலை வேறு யாரும் அனுப்பியிருக்கலாமே இந்த முறை. இப்போ நீங்கள் சொன்ன பேருக்குல்ல நல்லா சித்தி, எங்கே இருக்காங்க அவங்க? கேனடாவில் இருக்காங்க. சரி, ஓகே, உங்களுக்காக வந்த கிஃப்டை பார்ப்போம். என்ன வந்திருக்கேன்ட்டு, ரெண்டு ஸ்பெஷலான கிஃப்ட் வந்திருக்கு. சரியா, ஓகே. ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி பிள்ளைக்காக கேக் வந்திருக்கு. கேக்கோட கேக் உள்ள இன்னொன்று வந்திருக்கு. சரியா, அதையும் பார்ப்போமா என்ன வந்திருக்கு வண்டி. ஆ சரி, அந்த டொப்புரை மேல் அப்படியே பிடிச்சி தூக்குங்க. ஓகே, அப்படியே எடுத்துருங்க. சரி, பிள்ளைக்காக எவ்வளோ வந்திருக்குங்க? இதில் டெஸ்ட் பண்ணுங்க பாப்பா. 10,000 ரூபா கொஞ்சம் கூட வந்திருக்கு. ₹20,000. சரி, சரியாக எண்ணிட்டீங்க அப்போ. சரி, பிள்ளைக்காக 20,000 ரூபா காசு, அதோட கேக் அனுப்பினது யான்னு சொல்லி பார்ப்போமா. ம், சரி, பிள்ளைக்காக யார் இதெல்லாம் அனுப்பியிருக்காங்கண்டா? கனடாலேருந்து பிள்ளையில நதியா சித்தி, பகை சித்தப்பா, ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அனுப்பியிருக்காங்க. சரியா, ஓகே. என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க சித்திக்கும் சித்தப்பா? ஓகே, பிடிச்சிருக்காங்க. வேறு என்ன ஸ்பெஷலாக சொல்ல போகிறீங்க? ஓகே, ஓகே, சரி. உங்களோட சித்தி சித்தப்பா சார்பாகவும் உங்களுடைய சர்ப்ரைஸ்க்கு சார்பாகவும் இனிய பிறந்தனாலும் நான் வாழ்த்துக்கேன். ஓகே, அப்படியா? சரி.